ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது தேங்க்யூ பிரதர் திரைப்படத்தினுடைய, தெலுங்கு திரைப்படத்துடைய வீடியோ மட்டும் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், தேங்க்யூ பிரதர் தெலுங்கு திரைப்படம் ஆஹா ஓடிடியில் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு. 2019 நைஜீரியாவில் வெளியான எலிவேட்டட் பேபி தன்னுடைய தழுவல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்க அதுக்கான கிரெடிட்ஸ் கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு மினிமலிசம் ஃபிலிம் தான். பிரதான கதாபாத்திரம் ரெண்டே ரெண்டு, அந்த ரெண்டு கதாபாத்திரங்களை வச்சு தான் அந்த ஃபுல் படமும். முக்கியமாக அனுஷியா பரத்வாஜ் அண்டு விராஜ் அஸ்வின் ரெண்டு பேர் தான் இந்த படத்தில் வந்து மிக முக்கியமான கதாபாத்திரங்கள்னு சொல்கிறோம்னு வச்சுக்காங்களேன். தேங்க்யூ பிரதர் திரைப்படத்துடைய கதை என்ன? விராஜ் அஸ்வின் அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர். அதாவது எப்படின்னா, பப்பில் போய் 85,000 ரூபா, அதாவது வாரத்தில், அதாவது வாரத்துலேயோ டெய்லியோ கூட இருக்கலாம், பப்புக்கு போனால் 85,000 ரூபா பில் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வாங்கி கொடுத்துட்டு உயர்ந்து உள்ள கமல் மாதிரி வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி பணத்தை வந்து தனியாக செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவருடைய லவ்வருக்கு வந்து ஒரு நாள் வந்து பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேக்கு வந்து லவ்வரை கூப்பிட்றாங்க, லவ்வர் வரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு ஃபோன் எடுக்கலை. ஸோ ரெஸ்பான்சிபிளே இல்லைன்னும்போது, ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னும்போது, அவனுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ உழைச்சி முன்னேறு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உழைக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் வேலைக்கு தேடுறாரு, அவருக்கு வேலையே கிடைக்கல. மீன்வேல் வந்து ஒரு தன்னுடைய அப்பா கூட வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தவர்கிட்ட போய், உங்கள் கம்பெனிக்கு வேலை கொடுங்கனாரு. உங்கள் அப்பா தான் எனக்கு ஃப்ரெண்டு, நீ வந்து ஒன்றும் கிடையாது, நீ அப்பா குட்டி பையன், எட்ட போ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவன் வந்து கோபமாக வராரு எங்கே லிஃப்ட்டுக்கு. ஏன்னா லிஃப்ட்டுக்கு வரும்பொழுதே வந்து ஏற்கனவே ஒரு புலதாஷ் பொம்பளை வந்தாங்க, அவங்க பேர் தான் பிரியா கேரக்டரு, அவங்க வந்து அனுஷியா பரத்வாஜ். அவங்க வந்து ஏற்கனவே வந்து அங்கே வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்தனால வந்து பணத்தை வாங்கி போகிறதுக்காக வந்துருப்பாங்க, செட்டில்மெண்ட் பணம் வாங்குறதுக்காக. ஸோ அவங்க வந்து அந்த அம்மா இல்லைன்றனால லிஃப்ட்டில் கீழே 10வது மாடிலேருந்து கீழே இறங்கும்பொழுது, இந்த விராஜ் அஸ்வின் ஹீரோவும் அந்த பொண்ணு வந்து கர்ப்பிணியான பொண்ணு வந்து லிஃப்ட்டில் வராங்க. லிஃப்ட்டில் வரும்பொழுதே லிஃப்ட்டு மக்கார் பண்ணிடுது. ஸோ நண்பன் படத்தில் இல்லையா, நான் அவங்க அக்காவுக்கு வந்து குழந்தை பக்கம் வைப்பாங்க இல்லையா, யார் பண்ணுவாங்க, எல்லாமே ஆம்பளைங்க, அதாவது பிரசவமே பார்க்காதவங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனான ஒரு லிஃப்ட்டில் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வழி எடுத்துடுது. யாருக்கு? நம்ம பிரியா கேரக்டர், அதாவது அனுஷியா பரத்வாஜகம் வந்து வழி எடுத்துடுது. குழந்தை பக்கிறதுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரா இல்லையா, திருந்தினாரா என்ன அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தா தெரியணும். முழுக்க முழுக்க இந்த எலிவேட்டர் அப்படின்னும்போதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் இந்த கதையை வந்துட்டு கெஸ் பண்ணிடலாம். இங்கே வேறு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கதையை முழுசாக சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு, அங்கே ஒன்றுமே இல்லைன்றதாங்க மேட்டர்னு வச்சுக்காங்களேன். ஸோ இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக, ஏன்னா லிஃப்ட் பாய் அப்படின்னு ஒரு சமீபத்தில் ஒரு 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 6 மாதம் முன்னாடி பார்த்தேன் நினைக்கிறேன், சூப்பராக இருக்கும். நம்ம கூட விமர்சனம் பண்ணியிருக்கோம், நெட்ஃப்ளிக்ஸில் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவைலபிளாக இருக்குது, அது பாருங்கள். அது ரொம்ப நல்லா ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த படத்தில் வந்து என்னென்னா, அந்த லிஃப்ட்டில் மாட்டிக்கிற சீனும் அதுக்கு பிறகு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி அவருக்கு வந்து வாழ்க்கையை உணரக்கூடிய விஷயம் அப்படின்னும்போது அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சு போகுது. பட் ஐஎம்டிவியில் வந்து இந்த படத்துக்கு வந்து 7.5 கிட்ட வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரிச்சாக எடுத்திருக்காங்க, அது ஒன்றும் உண்மைதான். அது மட்டும் கிடையாது, ஒரு அற்புதமான ஒரு சீன் ஒன்று இருக்குது. கீழே வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தேடிட்டு இருப்பான், வீட்டில் இல்லவே இல்லைன்னு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைன்ட்டு. ஆனால் கடைசியில் போய் பெட்ஷீட் எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து பிராவோட தூங்கிட்டு வச்சுக்காங்க. பெண்களுக்கே பொறாமப்படுற அளவுக்கான ஒரு திரட்சியாக இருக்காங்க அவங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க தேடிட்டுருப்பாங்க. அவங்கள வந்து அதாவது ஒரு சீன் நல்லா இருந்தது. அது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சீன், அதெல்லாம் கொஞ்சம் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னு அந்த மாதிரி சீன்லாம் இருக்குது. அது இது ஒரு சீன் கிடையாது. இப்போ அவன் நடந்து போகிறதுலாம் இந்திய படத்தில் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. பிகினி போகிறது அதெல்லாம் இங்கே சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப்லாக் சீன் ஒன்று இருக்குது, பப்பில் மேட்ரு பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரி சீன்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்காங்க அவ்வளோதான். பட் மற்றபடி சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா, அனுஷியா பரத்வாஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த கர்ப்பிணியாக அவங்க நடக்கிறது, அவங்களுக்கான பின்புல கதையாக இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அவங்க வந்து கால் அகட்டி நடப்பாங்க. கர்ப்பிணிகள் எப்பயுமே வந்து அந்த வயிற்றை வச்சுக்கிட்டு நடக்க முடியாது, அவங்களால் இயல்பாக நடக்கக்கூடாது, கால் அகட்டிக்கிட்டு நடப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இயல்பாக பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து ரமேஷ் ரப்பாத்தி வந்து இயக்கியிருக்கின்றார். அந்த நைஜீரியன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அதில் வந்து என்னென்னா அவங்க வந்து அந்த கர்ப்பவதி வந்து இன்னும் வந்து கோவத்தில் கத்துறது போகிறது வர்றது தான் வந்து அங்கே வந்து இங்கே இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான சீன்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்குள்ளே கலாச்சாரங்கள் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய யோசிப்புகள், அந்த ஷார்ட் எடுக்கிறப்ப நிறைய யோசிப்புகளை யோசிச்சிருக்காங்கன்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இந்த திரைப்படத்துக்கான மதிப்பெண் பார்க்கும்போது 5.5 தான் நான் கொடுப்பேன். எனக்கு ஒன்றும் அந்தளவு பெரிய சுவாரஸ்யங்கள்ல ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தால் அதை நீங்கள் வந்து பெருடங்களில் சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன சார், இந்த தேங்க்யூ பிரதர் அப்படின்ட்டு இது எதுக்கு சார், இது வந்து இந்த டைட்டில் அப்படின்னு நானும் படம் பார்க்குறப்போ இந்த டைட்டில் எதுக்காக வச்சாங்க அப்படின்னு, அப்புறம் படம் முடிகிறப்ப தான் அந்த டைட்டிலே போகிறாங்க, அது ஏதாவது போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் படம் பார்த்து முடிவு பண்ணிக்காங்க. எனிவே இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள், லைக்கு போட்டுப்போங்க. இந்த வீடியோ விமர்சனம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக்கு மறக்காமல் போட்டுப்போங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட்.
மீண்டும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825899451 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.